ஜூனியர் டேசர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ இங்கே காதல் எழுதலை கிளைமேக்ஸ், எனக்கு அங்கே வேற கூப்பிட்டு இருக்காங்க. சார் ஒரே தங்கச்சி சார், கல்யாணத்துக்கு நான் போகலன்னா அவன் மனமண்டியில் உட்கார மாட்டேன்னு சொல்றாரு. பரவாயில்லடா போயிட்டு வா, நல்லபடியாக நடக்கணும் கல்யாணம் அப்படின்னு கையில் ஒரு 3000 கொடுத்து அனுப்புவார். அப்போல்லாம் சிம்புக்கு அடிக்கடி அவர் அப்போ ஒரு அஃபையில் அதை லவ் பண்ணிட்டு இருந்தார். என்னை ஏன் ஃபோன் எடுத்துட்டு போய் தான் பேசுவார், இல்லாததுனால எங்கேயாச்சும் மரத்தில் உட்காந்து அடுத்து சும்மா நீவா உங்க பழகு ஒரு அறை இதை நம்ம எடுத்து போகிறோமா சார் இன்னைக்கு அப்படின்னு, இல்லைடா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு நான் அப்படின்னு அடிச்சான். லைட்டாக பிளட்டு லைட்டாக இருந்துச்சு. என் பிள்ளை அடிக்கலடா நீங்க தூக்கி போற, நீ கேட்ச் பிடிச்சிக்க அப்படின்னு அப்படில. ஏய் அவன் போட்டா நீ பிடிக்கக்கூடாது அப்படின்றாரு. ஏய் நான் போட்டா நீ பிடிக்கணுன்றாரு இவர். நான் சொல்றதா நீ செய்யணும்னா தான் டைரக்டரு அப்படின்றாரு. நான் சொல்றதா நீ செய்யணுன்றாரு. சிம்புவை மட்டும் என்றைக்குமே எந்த வகையிலுமே யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நாதஸ்மி அவர்களுக்கு வணக்கம். காதல் படத்தில், விருமாண்டி படத்துலலாம் சின்ன சின்ன ரோலாக வந்து நம்ம மனசை கொள்ளையடிச்சிட்டு போனவர். ரொம்ப நாள் கழித்து ஸ்டார் படத்தில் ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு கேரக்டரில் வந்தவர் தான் சுகுமார். காதல் சுகுமார் சொல்லலாமா சார்? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. டிஆர் சார் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க சார், அதோட அனுபவம்? டிஆர் சார் வந்து எப்பவுமே நம்முடைய ஃபேவரட் லெஜண்ட். அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர்கிட்ட பிடிச்சது அந்த நேரம் தவறாமை. ஓகே ஓகே. ஆமாம், ஒவ்வொரு விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பார். அந்தந்த நேரத்தில் அது நடந்து முடிச்சிடணும், அதுக்குள்ளே எவ்வளோ மெனக்கட்டு அதை பண்ணுமோ அதை பண்ணிவிடுவார். டெடிக்கேஷன், ஞாபக சக்தி, நிறைய வாட்டி அவர்கிட்ட மாட்டியிருக்கேன் நான். ஓகே. பொய் சொல்லியெல்லாம் மாட்டியிருக்கேன். அவருக்கு ஞாபக சக்தி அதிகம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னென்னா, பொய் சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும், எப்போ யார்கிட்ட ஏதோ சொன்னு தெரியணும். ஞாபக சக்தி, அதாவது உண்மை சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தி தேவையே இல்லை. ஏன்னா எத்தனை வாட்டி கேட்டாலும் நம்ம தான் சொல்ல போகிறோம். ஆனால் பொய் சொல்லிட்டோம்னா தெளிவாக இருக்கணும். ஒரு நாள் ஜூனியர் டிஆர் சார் படம் ஒன்று நடிச்சிட்ருக்கேன். அப்போ இங்கே காதல் எழுதலை கிளைமேக்ஸ், அதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு, எனக்கு அங்கே வேறு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ சார் வந்து எப்போ தோணுதோ அப்போலாம் ஷூட்டிங் எடுப்பார். இவ்வளோ நாள் தான் கிடையாது, அவருக்கு பேக்கேஜாக கொடுத்துடணும். படம் முடிகிற வரைக்கும் நம்ம போய்கிட்டு தான் இருக்கணும். அது ஜாலியாக இருக்கும். நாங்கள் சம்பளம் கேட்க மாட்டோம், எவ்வளோ நாளும் கேட்க மாட்டோம் அப்படின்னு நடிப்போம். அப்போ தின்னு ஏ நாளைக்கு ஷூட்டிங் வச்சுருந்தா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ற ஏன் காம்பினேஷன் தான், ஆனால் அந்த ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லக்கூடாதுங்க. அப்போ என்ன விட அது முக்கியமாக அப்படின்னு கேட்க கேட்க தோணிடும். அது கேட்க மாட்டார். பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி சொல்லக்கூடாது, சொல்லணுமே அப்படின்ட்டு. சார் அவருக்கு தங்கச்சி இன்னும் ஜாஸ்தி இல்லை சார், ஒரே தங்கச்சி சார், கல்யாணத்துக்கு நான் போகலன்னா அவர் மனமடியில் உட்கார மாட்டேன்னு சொல்கிறார் சார். இப்படியாச்சும் கல்யாணத்துக்கு போகணும், பரவாயில்லடா போயிட்டு வா, நல்லபடியாக நடக்கணும் கல்யாணம் அப்படின்னு கையில் ஒரு 3000 கொடுத்து அனுப்புவார். அது வேறு. ஆமாம், டிப்ஸ். நானும் ஷூட்டிங் போயிட்டு 4 நாள் கழித்து வந்தோடனே நேரம் அங்கே போயிட்டேன். சார்ட்ட எப்போ ஷூட்டிங்கில் நான் சார் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருப்போம். உடனே என்னடா தம்பி வந்துட்டியா, நீ தான்டா மிஸ் பண்ணிட்டேன், கொட்டாச்சி அந்த சீன் பற்றி சொல்லுடா அப்படின்னாரு. டேய் நீங்கள் என்ன பிரமாதமான ஒரு சீன் எடுத்தா தெரியுமா, அது விடிஞ்சவொடனே பொண்ணு கல்யாணம், விடிஞ்சா கல்யாணம் தடுத்து நிறுத்தணும்னு ஹீரோ என்னென்ன பண்ணுறான் முடியல. அப்போ ஒரு பாட்டு பாடுறான், காதல் அழிவாதில்லை அப்படின்னு கை நீட்டுறான். சூரியன் மேலே வருது, கரெக்டாக கை மேலே வருது, சூரியனுக்கு மேலே அப்படி வருது, அப்படியே கடலில் அப்படியே அமுகிற மாதிரியே இருக்குது சூரியன், அப்படியே உதிக்க விடாமல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டார் சார் அப்படின்னோடனே. சார் எப்படி சார் இந்த மாதிரி சீன் கம்போஸ் பண்ணீங்க அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லைடா என் சன்னையும் அந்த சன்னையும் நான் இணைச்சேன்டா அப்படின்னாரு. சூப்பர் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்லாம் பேசுவார். அந்த சண்டையும் இந்த சண்டையும் என்ன சார் அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னே. அப்புறம்டா தங்கச்சி கல்யாணம் எப்படா போச்சு, எது தங்கச்சி சார் அப்படின்னே. அதான்டா சுஜி உன் தங்கச்சி. ஆமாம் சார், ஆமாம் சார், நல்லபடியாக முடிஞ்சு சார், நான் மறந்துட்டேன். மச்ச சார் இல்லை சார், ஆமாம் ஆமாம் சார், நல்லபடியாக முடிஞ்சு, பரவாயில்ல சார், ஓகே சார், அது கசின் சார் எனக்கு, அதுக்கு சித்தி பொண்ணு அப்படியா மாவனை எங்கிட்ட நீ போய் சொல்கிற நீங்கள் உள்ள விட்டு போய் சொல்ல விட மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி பயங்கர ஞாபகத்தை திட்டு வாங்கியிருக்கீங்களா சார்? அதெல்லாம் மறைமுகமாக திட்டுவார், திட்டெல்லாம் அடிக்க மாட்டார். அப்போல்லாம் நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் சாருக்கிட்ட. ஓகே. அப்போல்லாம் சிம்புக்கு அடிக்கடி அவர் அப்போ ஒரு அஃபையில் அதை லவ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் ஃபோன் வந்து அவருக்கு கொடுக்கல. அப்போ என் ஃபோன், நான் தான் வச்சுருந்தேன் ஃபோனு. ஓகே. என்னை என் ஃபோனை எடுத்துகிட்டு போய் தான் பேசுவார். ஓகே. அப்படி பேசும்போது அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஷார்ட்டுக்கு தேடும்போது சிம்பு இருக்க மாட்டாப்புல, அப்போ சிக்கும் இருக்கிற இல்லாததுனால எங்கேயாச்சும் மரத்தில் உட்காந்து
இங்கே மரத்தில் ஏறி எம்எல்ஏ பேசிக்கிட்டு இருப்பாப்புல, எங்கேயா அவரை கூப்பிடுங்கயாச்சு, அவர் ஒரு விதம் லேட்டாக வருவாப்புல வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. அடுத்த நாள் யாரை போட்டு கொடுத்தாங்க, பேசிக்கிட்டு இருக்காரு சார் இவர், யார் ஹெல்ப் பண்ணுறதோ என்ன சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் சூட்டிஸ் பண்ணது, ஹூ இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்னா, பிளாக் ஷீப்பா இந்த ஏரியா இல்லாமல் தான் கருப்பாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டாரு. கொட்டாச்சி வா, சுகுமா இருக்கே வா, இப்போ ஃபைட் சீன்ரா, நீ நீ கொட்டது நேராக ஓடி வர்ற, இங்கே போயிட்டு ஒன்று இன்னும் அடிக்கிறான், அங்கே ஓடி போகிறேன், அங்கே ஒன்று அடிக்கிறான், அடுத்து சுகுமா நீ வா உங்கள் பழகுன்னு ஒரு அறை சம்மாட்டி, அதாவது நடிப்பாங்க நம்ம அட்டி விட்டுது, அங்கே போனால் அங்கே போயிட்டு மெதுவாக அடிக்கிறாரு, தீயா சத்தம் விழுக்கிறாரு, அங்கேயும் அடிக்கிறாரு. அத்தை அடி என்ன வச்சு, நான் ஓகே சார் நல்லா இருக்கு சார், இப்படி தான் சர்க்கஸில் பபூன் பண்ணுவாங்க அந்த மாதிரி, பபூன் காமெடிலாம் ரொம்ப பிடிக்கும் சர்க்கஸ், இப்படித்தான்டா இருக்கும் ஃபைட். ஆனால் உடனே இதான் நம்ம எடுக்க போகிறோமா சார் இன்றைக்கி அப்படின்னு, இல்லைடா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு, அடுத்த டேக் போயிடலாம் அப்படின்னு அப்படி போயிட்டாரு. அப்புறம் ஏண்டா இதுக்குள்ள நீ தான் காரணமா போட்டு குடிச்சிக்கலடா இன்னைய அப்படின்ட்டு நிறையங்க. அது ஒரு டிஆர் சார் இருக்கணுங்கிற ஒரு காமெடி மாதிரி. ஓகே சார், டிஆர் சாருக்கும் சிம்பு சாருக்கும் உள்ள கனெக்ஷன் அந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா சார்? அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், அவருக்கு வந்து புள்ள மேலே உசுருங்க. ஓகே ஆமாம், அவர் வந்து டிஆர் சார் வேற சிம்பு வேற கிடையாது, அவர் கண்ணு கலங்கிடுங்க. ஒன்றும் இல்லை, அஜயரத்னம் சார் வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பையனை எம்பி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வச்சு அடிச்சுட்டு இருப்பார், பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு சொல்லி, மந்திரி பொண்ணை லவ் பண்ணிட்டாருன்னு. அப்போ ஒரு ஷார்ட்டில் ட்ராலி அப்படி போயிட்டே இருக்கும், அப்படிம்போது ஏடா உங்களுக்கு காலேஜ் படம் சொல்லிட்டு இதுவாக லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணுறீங்க படம் அப்பெல்லாம் அடிச்சு டிஆர் கார்டெலாம் ஷூட்டிங்கு, இப்படி ட்ராலி போயிட்டே இருக்குது, நாங்கள் வெளியில் கலவரம் பண்ணிட்டு போவோம், சிம்புவை விடுதலை செய், சிம்புவை விடுதலை செய்யின்னு உள்ளே போயிட்டே இருக்கும். ஷார்ட் ட்ராலி ஷார்ட் போயிட்டு இருக்கும் போது ஒரு அட்டி பாயிலே விழுந்துருச்சு, சிம்பு பின்னால் கையில் கட்டியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, முட்டுனா அப்படின்னு அடிச்சான், லைட்டாக பிளட்டு லைட்டாக வந்துச்சு, அப்படியே போன ஒரு டக்குன்னு அதிர்ச்சி ஆகிட்டாரு. ஓகே ஓகே சார், அப்படியே அடிச்சு அப்படியே போயிடுச்சு. உடனே அவர் ஷார்ட் முடிச்சு கட் கட்டம்னு, சார் சாரி சார் சாரி சார் சார் தெரியாமல் போட தெரியாமல் சார் அப்படின்னு அஜயரத்னம் சார் வந்து அவர் பதினாறு, சார் சார் உண்மை போகலாம் சார், சாரி சார் நான் நம்ம வேறு மாதிரி போட்டுறேன், உண்மைரா வேணா ஏற்று சார் ஓகே என் பிள்ளை அடிக்கலடா நீங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அது என்னென்னா அவர் அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அந்த சீன் வந்து ஒரு சில ஜர்க்கொன்று வருவாங்க அந்த டாலி போகும்போது, அது நண்பலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஃபைட் எடுக்கும்போது சிம் வந்து ரோப்பில் கட்டினாங்க, கட்டிட்டு ஓடி போய் சவுத்தில் எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு ஷாட் கிக் பண்ணுறதுக்கு, அப்போ செட்டில் வந்து க்ரைன் வச்சு நிற்க வச்சுருந்தாங்க, அந்த க்ரைன் பயங்கர வெயிட்டு, பயங்கர வெயிட்டு, அது என்னென்னா மழை பெஞ்சு அப்போ தான் விட்டுருந்துச்சு, மழையினால் பிரேக் விட்டுட்டாங்க, ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து க்ரைன் நிற்கிது. க்ரைனில் வந்து இப்போ ரிகர்சல் பார்க்கலான்னு மாஸ்டர் வந்து க்ரைனில் கட்டி எல்லாம் வச்சுட்டு பாலான்னு சொல்லிட்டு கேமராவில் சார் உட்காண்ட்ருக்காரு, ட்ராலியில் உட்காண்ட்ருக்காரு, ஒரு ஒரு மானிட்டரை பார்க்கலான்னு சொல்லும்போது டம்முனு அந்த க்ரேன் சரிஞ்சிச்சு. ஓகே, சிம்பு தூக்கிட்டு பறக்குது க்ரேன் மேலே ஓட்டி போய் அந்த மேலே போய் அந்த செட்டரெல்லாம் இடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு எல்லாம் கத்துறாங்க, ஐயோ ஒரு கேள்வி வந்து என் பிள்ளைய பிடிங்கடா பிடிங்கடான்னு போகிறார் சார், அதெல்லாம் உடச்சிட்டே இருக்குது, நல்ல ஒரு மாதிரி சேஃபாக போய் லேண்ட் ஆகி ஒரு மேலே மரத்து மேலே சாஞ்சி க்ரேன் நின்றுச்சு, எல்லாம் கத்துறாங்க, அப்படியே ஓடி போய் ஃபைட்டெல்லாம் டக்கு டக்குன்னு ஏறி அது சூப்பராக ரெக்கவர் பண்ணி கீழே கொண்டுட்டாங்க. கொண்டுட்டோன்னா டிஆர்ஸ்ல அப்படியே பதறது உடம்பு ஃபியோ அப்படின்ட்டு, அதுக்குள்ளே ஃபோன் பறந்துருச்சு போல வீட்டுக்கு அப்படின்னு உஷா மேடம் இருங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஃபோனில், உஷா பிள்ளை தப்பிச்சாண்டி அப்படி அவருக்கு பெரிய இடம் இருக்குடி அப்படின்னு சொல்லி பேச்சா இருக்கும்போது ஃபைட் மாஸ்டர் வந்தார், சார் நம்ம அடுத்து பக்கா கட்டி டேக் போயிடலாம் சார், கிடையாதுரா இன்னைக்கு பேக்கப் அப்படின்னு அவருக்கு பயம் அடுத்து அது இன்சிடென்ட் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் ஃபுல் ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. ஓ பெரிய அவர் உயிரே வச்சிருக்காரு பசங்க. டைரக்ஷன் பண்ணும்போது ஏதாவது மியூசிக் வா அவர் வந்து மியூசிக் பண்ணிகிட்டே இருப்பார்ல சார், அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை, அவர் ஸ்பாட்டில் ஒரு மியூசிக் போடுவார், அந்த மியூசிக் போடுறது தான் ரீ ரெக்கார்டிங்லேயும் போடுவார், நாங்களே பார்த்துருக்கோம். கொட்டாச்சி என்ட்ரி அவர் இங்கே இங்கே வர்றான் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அதெல்லாம் அங்கே அப்படியே இருக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லுவார், மியூசிக் பண்ணி தான் சீனெல்லாம் விஷுவலாக எடுப்பார், அது நல்லாயிருக்கும் நமக்கு, அதான் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் அதில் நினச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு வந்து நளினி மேடம் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, என்ன தைரியம் இருந்தால் காலேஜ் போகணும் சொல்லிட்டு அவனை போய் பார்த்து வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படிக்கட்டில் இறங்கணும், ரவுண்ட் ட்ராவல் எப்படியே வரணும், அப்போ என்ன பண்ணுறப்பில் கிளா படிக்கிற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இவர் கேமரா உட்காந்துருக்காரு, கிளா படிச்சுட்டு போகணும், கிளா படிக்கணும் லேட் ஆகிட்டான், யோ
குண்டாயங்க அப்படின்னு கிளாம் கொண்டு அவரே வந்து கிளாம் அடிச்சு தூக்கி போட்டு ஆக்ஷன் அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன தைரியம் இருந்தா நீ காலேஜ் போகிற சொல்லிட்டு பையனை போய் பார்க்க போயிருப்ப அப்படின்னாரா உடனே தண்டி மேடம் என்ன சார் டைலாக் பேசுறதை விட்டாங்க இது ரீரெக்கார்டிங் பண்ணி நடிமா என்னம்மா நீ பொன்மொழி போயா திருப்பி கொண்டு ட்ராலிய இப்படின்னு ஷிஃப்டிங் ஸ்பாட்லாம் அந்தர பண்ணுவார் சார் எனக்கு அதாவது என்னன்னா டெடிக்கேஷன் ஒரு அது வந்து இங்கே நமக்கு ஏதோ இது காமெடியே கிடையாது நான் சொல்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் எனக்கெல்லாம் ஒரு வாட்டி வயசாகில் இங்கே எடுத்த சீன் எம்எல்ஏ ஆஸ்டர் எடுத்த சீனோட கண்டினியூட்டி வயசாகில் வரணும் ஒரு க்ரீன் கலர் பண்ணினு போட்டிருப்பேன் அது சாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்காத போது போது பார்த்தாலே மாது மாது பார்க்கின்ற போது போது செய்தாலே சூது அது வந்து சார்மிக்கு வந்து பர்த்டே நடக்கும் கேக் கட் பண்ணுற சீன் அதில் நான் இருப்பேன் அந்த கண்டினியூட்டி சீன் மிஸ் ஆகிடுச்சு பனின்னு இல்லை அந்த சீன் எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும் எல்லோரும் தேடுறாங்க அப்போலாம் ஃபோட்டோ வச்சு தான் கண்டினியூட்டி தேடுவாங்க ஃபோட்டோ ஆல்பம் எங்கேயே காண மிஸ் ஆகிடுச்சு இன்னும் இங்கே தேட்டே இருக்காங்க ஒரு பெஸ்ட்டாக இருக்காங்க இன்னும் ஏன் டேக் போகலாம் ஏன் சார் சுகுமார் சாருக்கு மட்டும் கண்டினியூஸ் இல்லை அப்போ கம்பெனி ட்ரெஸ் தான் எல்லாமே அது ஒரு பெட்டி ஃபுல்லாக அவ்வளோ சீன் இருக்கும் எந்த ஏன் என்னைக்கு அந்த சீன் சார் எம்எல்ஏ ஹாஸ்டலில் போன பிப்ரவரி 28 ஏதோ டேட் சொல்லி சொன்னாங்க டேவ் பச்சை கலர் டிஷர்ட்யா ஃபுல் ஹேண்டு ப்ளூ கலரு கப் இதை போட்டுருங்க கப் மாதிரி ப்ளூ கலரில் போட்டுருங்க காலர் ப்ளூ கலர்யா இந்த இடத்துல ஒரு குரக்கடையில் சிம்பிள் இருக்குங்கய்யா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டாரு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து வந்தால் சார் சார் கண்டுபிடி சில்லு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சில்லு அந்த ஃபோட்டோ தான் இருக்குது அவ்வளோ மெமரி அவருக்கு அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு மெமரின்னா அவர் கேளுங்களேன் டே சும்மாரே கொட்டாச்சு நாளைக்கு காமெடி சீன் பண்ணுறோம் ஏதாவது ட்ராக் ரெடி பண்ணிட்டு வாங்கடா ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து அந்த சீன் காமெடி எப்போ எப்போ காமெடி பண்ணிட்டு தான் சீனுக்குள்ளே போவார் ஃப்ரெஷ் ஆகிடுவார் அது பண்ணுவார் அப்படின்னோடனே ரைட் ஓகே அப்படின்னோடனே சார் ஒரு காமெடி ஒன்றுக்கு சார் அது நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா காலேஜ் சீக்வென்ஸ் சார் என்ன சீக்வென்சஸ் கொட்டாச்சு அப்படின்னா அவர் டெய்லி வர எல்லா புக்கையும் படிச்சுடுவார் ஒரு 20-30 மேகசின் வச்சுன்னா தினத்தந்தி தினப்பணி தினகரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் த ஹிந்து அப்புறம் குமுதம் கல்கி ஆந்த விடன் எல்லாமே வந்து டேபிளில் இருக்கும் படிச்சுடுவார் அப்போது இப்போ கொட்டாச்சுன்னா சார் ஒரு ஜோக்கு இருக்குது சார் அப்படின்னு என்ன ஜோக்குடா சொல்லு இல்லை சார் காலேஜ் விட்டு ஒரு பொண்ணு வருது அவங்க அப்பா கேட்குறாரு ஏம்மா காலேஜ் ஒரு பையன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொன்னானே பையன் இப்போ என்ன பண்ணுறான் எட்டி எட்டி உதைக்கிறான்பா வயிற்றில் உடனே ஒரு பயங்கரமாக சிரிச்சிட்டாரு சிரிச்சுட்டு இந்த சோக்காடா இது குமுதப்பு கூட 32 கொய்யால் அப்படின்ட்டாரு சிரிச்சுட்டு அவனே சொல்லலை அவனை அதான் படிச்சு தான் சொல்லியிருக்கான் எடுத்து போய் நான் உனக்கு அவங்க தெரியாம புக்கு எடுத்துட்டு பார்த்தா அவங்க புக்கு எடுத்த சோக்கு இருக்குது ஏன்னா சோக்கு படிக்கலாம் பக்கத்துலேயுமே சேர்த்து படிச்சு என்னன்னா அவருக்கு இருக்க அசாத்திய இது திறமை அது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட ஏதாவது சொன்னேன் நான் நிறைய வாட்டி போய் சொல்லி மாட்டிருக்கேன் அவர்கிட்ட சார் கிட்ட இப்போ ரூபாசங்கர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு இடையில நான் அவரை பார்க்க போவே இல்லை ஒரு 10 கேப் ஆயிடுச்சு போய் பார்க்க முடியாது ஒருதலை காதலன் படம் எடுத்திருந்தாரு அதில் வந்து கேரக்டர் எனக்கு வரும் வரும்னு சொன்னார் அது வரல இப்போ அடுத்த ஏதோ படம் பண்ண போகிறாரு அது நடந்துட்டுருக்கு ப்ராசஸ் இப்போ நான் போய் ரோபோசங்கர் கல்யாணத்தில் அண்ணன் வந்தார் கரெக்டாக ஸ்டேஜில் இருந்தேன் அண்ணே அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு காலால் போனேன் அண்ணே பார்த்த மட்டும் அண்ணே சொல்லுவார் பெண்ணே அப்படின்னு திட்டலே ரவிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காரா சார் ஆமாம் இல்லை அட்வைஸ்னால் அவருக்கு நல்லா நடிக்கிற பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் திடீர்னு என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட டே சுகுமார் ரியாக்ஷன் பாடுறா அப்படின்றார் நம்மளை மாட்டை ஓட்டுருவார் அவங்க ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அண்டர் பிளே பண்ணுறது அவருக்கு ஆக்டிங் பண்ணுறதை காட்டணும் இந்த ஒரு ஆர்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் டைலாக் பேசும்போது நம்ம பக்கத்தில் இருப்போம் இல்லையா எந்த அளவுக்கு நம்ம அந்த ரியாக்ஷன் கூட வந்து ஏற்றி இறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக கவனிப்பார் அவர் நோட் பண்ணுவார் அது பெரிய ரசனைக்காரர் அவர் ஆமாம் சொல்லுவார் டேய் நல்லா நடிக்கிறாடா சுகுமார் நல்லா இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அவருக்கு வடிவில் சார் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் இந்த டிஆர் சார் கூட உங்களுக்கு இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே மாதிரி சிம்பு சார் கூட சார் சிம்பு எப்போ பார்த்தாலும் அதே ஒரு அண்ணன் தம்பி பழகிற மாதிரி தான் பழகுவாப்பில் இப்போ அவர் பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு ஆமாம் சொல்லியா வாயா போயான்னு சிம்பு மிகப்பெரிய என்ன சொல்கிறது நம்ம நினச்சதை விடவும் பெரிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு ஆள் ஆமாம் அது காலம் சில விஷயங்களை செய்யும் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அதுக்கப்புறம் மெருகறி வருவாங்க உடனேலாம் தங்கம் உருவாயிடாது இல்லையா ஆமாம் அதுக்கு பல அடியை வாங்கி தான் ஒரு நகையாக மாறும் அது மாதிரி நகைய தங்கமாக இருக்கிறது வேறு அது ஒரு இடத்துல போய் கிரீடமாகறதா இல்லை இந்த அணிகளாக மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அடி வாங்க வேண்டியிருக்கும் நெருப்பில் வாட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாண்டி இப்போ ஒரு நல்ல இடத்துல கம்பேக் மாநாட்டிலேயே அவர் திரும்பி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாரு
ஒரு பெரிய கலைஞன், அவருக்கான கதைகளை கரெக்டாக திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து பண்ணாருன்னு சொன்னால் ஏன் நமக்கு மிகப்பெரிய ஒரு நடிகன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா சிம்புவை மட்டும் என்றைக்குமே எந்த வகையிலும் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க, சின்ன வயசுலேருந்தே ஐயா மை லிட்டில் ஸ்டார், அவே நான் சூப்பர் ஸ்டார் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கோமா. அதனால் அவர் என்னவா ஏதாவது அவரை பற்றி ஏதாவது சர்ச்சைகள் கேள்விப்பட்டால் கூட நம்ம பையங்க நம்ம பிள்ளைங்க தெரியாமல் போட்டுச்சு அதை தெரியாது அப்படின்னு பழகி வந்துடுச்சு. இன்றைக்கும் பார்த்தாலும் என்னையா சொல்லியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கை போட்டு பேசுவார். அதெல்லாம் பேண்டிங் ரெண்டு வருஷம் ஒன்று முன்னாவே தெரிஞ்சோம்ல. ஆமாம், ரெண்டு மூணு வருஷம் ஒன்றா தான் தெரிஞ்சோம். அவருக்கு நைட் லைஃப்னால் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்படியே சுற்றிட்டே இருக்கணும் அவருக்கு, சுற்றிட்டு அப்படியே ஒன்று விடிய காலில் கொண்டு தான் இறக்கி விடுவோம், இறக்கி விட்டு போயிடுவார். நாங்கள் நடந்தே வருவோம் வடபண்டிக்கு, ஜெமினி பிளஸ் ஜெமினி பிளே ஊர்லேருந்து டீனர்லேருந்துலாம் வருவோம். அந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் ஜாலியாக எடுத்துக்கிறது தான். ஸோ நைஸ் கேரக்டர். அவர் குழந்தையாவே இருந்து அப்படியே வாழ்ந்துட்டார், கஷ்டமே தெரியாமல் வாழ்ந்ததுனால. ஆனால் இப்போ நிறைய பண்பாட்டுட்டார். ஆமாம், என்னைக்காவது டிஆர் சார் வந்து சிம்பு சார் திட்டிருக்காரா சார், என்ன நடிக்கிற இப்படி நடி அப்படின்னு என்னாச்சும்? நடிக்க மாட்டாரு. இவர் ஒன்று சொல்லுவார், அவர் வந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் இல்லையா, அதை வந்து இவர் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு சீனு, அதில் வந்து தோளில் ஒரு பேக் மாட்டியிருப்பார், ஒரு ரவுண்ட் ட்ராலி போட்டாச்சு, லைட் வேறு போயிட்டுருக்குது, லைட் வேறு போயிட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நாங்கள்லாம் வந்து இப்போ பின்னாடி அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம், எனக்கு சீதார்த்தம் வச்சுட்டாங்க, நான் இனிமேல் காலேஜ் வரமாட்டேன் அப்புறமா சார்மி சொல்லும். சொன்னோடனே இவர் போய் அந்த பொண்ணுகிட்ட எமோஷனலாக பேசுகிற சீன். அப்போ அவர் சொன்னார், சிம்பு லைட் போயிட்டுருக்கு சீக்கிரமாக அதை பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது நடந்துட்டுருக்கு. அப்போ சிம்பு சொல்கிறான், சுகுமார் நான் வரும்போது இந்த பேக்கை உங்களுக்கு கழட்டி கொடுத்துட்றேன், பேக் மாட்டிருக்காப்புல, எமோஷனலாக பேசும்போது பேக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நான் பேக் நான் கழட்டி கொடுத்துறேன், நீ வாங்கிக்க, பிட்டுக்கு போகிறேன் நீ கேட்ச் பிடிச்சிக்க அப்படின்னாப்புல. இல்லை சிம்பு, அது ஏதோ பிளான் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அது வேண்டாம்ப்பா, நீ தோல்லையே மாட்டிக்கேன்றாரு. இல்லைப்பா அது நல்லா இருக்காது, சுகு நான் போகிறேன் நீ புடி அப்படின்றாரு. இல்லை சிம்பு அது வேணாம் சிம்பு, டேய் நான் போகிறேன் நீ புடி அப்படின்றாரு. ஏய் அவன் போட்டால் நீ புடிக்கூடாது அப்படின்றாரு. டேய் நான் போட்டால் நீ பிடிக்கணுன்றார் இவர். நான் சொல்கிறதான நீ செய்யணும்னா தான் டைரக்டரு அப்படின்றாரு. நான் சொல்கிறதான நீ செய்யணுன்றாரு. நான் யார் சொல்லுங்க கேட்குறது, என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி நடிக்க முடியாது போய் அப்படின்னு போயிட்டாங்க. அப்புறமா வந்து தவாதனை படுத்தி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு அதெல்லாம் நடக்கும். அதாவது ஒரு சில கட்டத்தில் அப்போ வீரனா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இதாக அவரும் ஒரு ஃபார்முலாவில் வந்துட்டுருக்காரு. அந்த தலைமுறை இடைவெளின்னு இல்லையா, அது அப்பப்போ கிளாஷ் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் கிடையாது, பதப்பதப்பாக இருக்கும். ஐயோ எப்போ என்ன நடக்கும் நடக்குமா தெரியலையே அப்படின்ட்டு அதான் சொல்கிறேனே. அதை அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து அந்த படத்தை பண்ணும்போது நாமளும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். அதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, நிறையா நிறையா காதல் சுகுமார் சார்கிட்ட நம்ம நிறையா பேசியிருக்கோம், வர வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க.